एजोस அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் உதவும் பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் பத்தி சொல்லுங்க ஸோ மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் பத்தி செயல்பாடு என்ன சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஸோ அதோட வந்து விளக்கம் தான் இந்த வீடியோ ஸோ இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் என்ன குறிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னா மனுஷனுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை எது குறிக்கிது பார்த்தீங்கன்னா மனதளவுக்கு பாதிக்கப்பட்ட பிரச்சனையா இருக்கும் ஸோ அந்த மனதளவு பாதிக்கப்பட்டதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுத்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா தான் இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக்கு வந்து இந்த மனதளவு பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வாகவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படின்னு வந்து தவிர்க்கவும் அதை உதவி செய்யறதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக எடுத்து இதை படிப்பாங்க ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட வரலாறு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எஸ்பெஷலி இந்தியாவில் எப்படி வந்து தொடங்குச்சு எப்படி வந்து வளர்ந்தது வந்து நம்ம பார்க்க போகிறோம் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சோஷியல் ஒர்க் காலேஜஸ்லேயே வந்து தொடங்கப்பட்டது இந்தியாவில் வந்து முதல் முதல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட காலேஜ் ஸோ இந்த காலேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க அந்த கிளினிக்கில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி வச்சுங்க இல்லைனா வந்து ஃபீல்டு ஒர்க் மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களுக்கு ஃபீல்டு நாலேஜுக்காக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அடுத்த வருஷம் என்ன பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து அப்பாயின்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலையை ஏற்படுத்தி நடத்தி அங்கே வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் ஒர்க் வந்து ஒரு கிளினிக்கல் செட்டப்பில் வந்து அவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு காலேஜ் பண்ண ஒரு தொடக்கமாக இருந்தது ஸோ இந்த செயல்பாடு பற்றி ஏன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமே இது நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு அப்படி சொல்லும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டாரில் வந்து ஸோ அவங்க யார் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான் வந்து அந்த பெண்ணை வந்து ஃபஸ்ட்டு தடவையாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டாரில் ஒரு சமூக வேலை செய்கிறவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணுறாங்க ஸோ இப்படி தான் வந்து இதோட தொடக்கம் இதோட வரலாறு வந்து நம்ம பார்த்துட்டோம் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் படிப்பாங்க சிலபஸ் ஸோ இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக்கில் என்ன படிப்பீங்க பார்த்திங்கன்னா பேசிக்கான வந்து நோய்கள் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டிபி அதுக்கப்புறம் எச்ஐவி அதுக்கப்புறம் கேன்சர் அது மாதிரி பேசிக்கான மெடிக்கல் இஷ்யூஸை பற்றி நீங்கள் படிப்பீங்க ஸோ அதுக்கு வேண்டிய பாலிசிஸ் என்ன இருக்குது ப்ரோக்ராம் என்ன இருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த மெடிக்கல் ரீதியான பேசிக்கான நாலேஜ் வந்து இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்காட்ரிக் ரீதியாக வந்து படிப்பீங்க இந்த சைக்காட்ரிக் பிரச்சனை சைக்காட்ரிக்னால பாதிக்கப்பட்ட மனதளவு பாதிக்கப்பட்ட பிரச்சனை அப்புறம் கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும் அப்புறம் இந்த கவுன்சிலிங் வந்து எப்படிலாம் தீர்வு கொடுக்கலாம் அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வேண்டி என்னென்ன வந்து பாலிசி வந்து இந்தியா கவர்மெண்ட்ல அவைலபிள் இருக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் எப்படி ஒர்க் பண்ணணும் ஸ்கூலில் இருக்கிற பசங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரக் யூஸ் பண்ணுறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் முக்கால்வாசி என்ன பார்த்தீங்கன்னா இதோட மனநிலை பற்றி தான் நீங்கள் வந்து படிப்பீங்க வீட்டெல்லாம் போகாமல் ஒரு மேலோட மேலோட்டமாக படிக்கிறது தான் வந்து நம்ம இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் கூட வேலை ஸோ இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எடுத்து படிக்கிறவங்களுக்கு வந்து எங்கெங்கே வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கேள்விகள் இருக்கலாம் ஸோ எந்தெந்த வேலையில் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தெரப்பின்னு ஒரு சில என்ஜிஓஸ்லாம் இருக்கும் அந்த கவுன்சிலிங் வந்து கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு போதைனால அந்த ட்ரக்ஸ்னால வந்து டீ அடிக்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க அந்த கெட்ட பழக்கத்தை வந்து வந்து எப்படி இல்லைலாம் தவறுக்கலாம் வந்து நிறையா வந்து சென்டர்லாம் இருக்கும் ஸோ அந்த சென்டரில் வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங்காக கொடுக்கலாம் இருக்கலாம் அதுக்கப்புறம் தவிர்த்து குடும்பத்தோட நல் வளர்ச்சிக்காக வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான வந்து மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் வேலை செய்கிறோம் வந்து ஸ்தலங்கள் வந்து இதுதான் அமையும் ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிருக்காங்கன்னா மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எடுத்து படிக்கிறவங்க வந்து எங்களால் பேஷண்ட்ஸுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்க முடியும் அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நினைக்கிறாங்க ஆனா அதுதான் ஒரு தவறான விஷயம் எந்த ஒரு மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்னாலையும் மெடிசன்ஸ் கொடுக்கவே முடியாது ஸோ அப்போ நீங்க நினைக்கலாம் யார் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் மெடிசனும் கொடுக்க முடியும்னு நினைக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் ஒரு மனதளவு பாதிக்கப்பட்டவங்க ஒரு மென்டல்னு சொல்லுவாங்க ஸோ அதுலேயே மென்டல் மனதளவு பாதிக்கப்பட்டவங்கள வந்து நிறைய வகையான நோய்கள்லாம் இருக்கு எக்ஸாம்பிள் கீஸ் ஆஃப் இனியா டிமென்ஸ் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மன நோய்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசன் கொடுத்து அதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் வந்து யாரோட வேலை பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்டோட வேலை சைக்காட்ரிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் சைக்காட்ரிஸ்ட் யார் ஆக முடியும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து அதுக்கு இந்தியாவில் எப்படி ஆக முடியும் பார்த்தீங்கன்னா பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்னா அது ஆகிறதுக்கு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் ஸோ இந்த எம்பிபிஎஸ் பேசிக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சில கோர்சஸ் வந்து பண்ணும்போது தான் வந்து சைக்காட்ரிஸ்ட் ஆக முடியும் ஸோ மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் சோஷியல் ஒர்க் எடுக்கிறவங்க அப்போ என்னடா எங்களோட வேலை சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்கணும் அப்போ எங்களோட வேலை என்னென்னு என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க பேஷண்ட்ஸுக்கு வந்து மனதளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மனதளவு பாதிக்கப்பட்டவங்க வந்து மேபி வந்து சமூகத்தினாலையும் இல்லைனா வந்து அவங்களோட ஃபேமிலினாலும் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது இவங்களுக்கு வந்து எப்படி வந்து இது ஆரம்பித்த நிலைமை எப்படி இருக்குது இதோட ரூட் காஸ் எங்கே இருக்குது இது இது எப்படி ஆரம்பிச்சது அவர் தெரிஞ்சதுக்கு என்ன பண்ணணும் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கே நிறைய வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க இப்போ ஒரு பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் சரி ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரி வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே தான் வேலைங்களா ஒரு சப்போஸ் ஒரு லோனுக்கு எடுக்கிறீங்கனாலும் சரி அந்த லோன் வாங்குறது கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவோம் அதேமாரி தான் இவர் வந்து என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து போய் செக் பண்ண முடியுமா இல்லைனா வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து என்னென்ன பிரச்சனை இந்த பேஷண்ட் சந்தித்தார்னு போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதோட வேலை அவர் இல்லை அதோட வேலை வந்து என்ன பார்த்தீங்கன்னா இவர் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க பேஷண்ட் வருவாங்க ட்ரீட் பண்ண முடியும் இந்த சோஷியல் ஒர்க்கர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க ஹோம் விசிட்டுக்கு போய் அவங்க அவங்க பேக்ரவுண்ட் செக்கப்லாம் பண்ணுறாங்க ஸோ எங்க எப்படி இந்த நோய் மனநோய் எப்படி வந்தது எப்படி இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து கலெக்ட் பண்ணி இந்த சைகாட்ரிஸ்ட் இந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து கொடுக்கும்போது தான் யூர் வந்து அந்த பேக்ரவுண்ட்லேயே ஒரு வெரிஃபிகேஷன் ஏற்ற மெடிசனும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ் டாக்டர்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு மேலோட்டமாக பேஷண்ட் வரவங்களை வந்து அந்த அந்த பிரச்சனைக்கு வந்து மருந்து கொடுக்க முடியும் அந்த பிரச்சனை வந்து தீர்க்க தான் முடியும் ஆனால் ஒரு சமூக வேலை செய்கிறவங்க இந்த சோஷியல் ஒர்க்கரால் மட்டும்தான் அடிச்சு வந்து இறங்கி வேலை செய்ய முடியும் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துங்க அந்த புரோக்ராம்ல என்ன பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேசுகிறதுக்கு வந்து சில பேர் இருப்பாங்க ஸோ மேலே வந்து அவங்களோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேசணும் அவ்வளோதான் ஆனால் அந்த ப்ரோக்ராம் நடத்துக்கு நடத்துறதுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டேஜ் போடணும் அதுக்கப்புறம் என்னென்ன அந்த அந்த ப்ரோக்ராம் நடத்துக்கு இருக்கிற மெயினான காசஸ்லாம் வந்து யாருனா ஒரு ஒரு ஆள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க இறங்கி செய்யுது இல்லைனா பல ஆளுங்கள் வந்து இறங்கி செய்வாங்க ஸோ அந்த இறங்கி செய்வது தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வெற்றி அதே மாதிரி தான் ஒரு சமூக வேலை செய்கிறவங்களோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது இன்னும் வந்து சமூக ரீதியாக என்ன பிரச்சனை இருக்குது இதை தாண்டி இந்த மனதளவை தாண்டி இந்த சமூக ரீதியாக அந்த சமூகம் தான் வந்து ஒரு மனத ரீதியாக வந்து அஃபெக்ட் பண்ணுறது அதை வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டேபிளாக்கலாம் அப்படின்னு பண்ணுறோட வேலை தான் வந்து இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கோட வேலை நிறைய பேர் டவுட் டவுட்னா இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் எடுத்து படிச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபாரினில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து வேலை கிடைச்சிரும் ஃபாரினில் வந்து டிமாண்டு வந்து அதிகம் ஸோ இந்தியாவில் காட்டிலும் வந்து ஃபாரினில் வந்து அதிகமாக டிமாண்டு இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்தியாவை காட்டிலும் ஏன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கே தெரியும் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ஃபீல்ட் செக்டரில் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து கொடுக்கல ஸோ ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கோப்ஸ்லாம் இருக்குது ஆனால் ஒரு என்ன சிக்கல்னால் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் எடுத்தாலே நம்ம வந்து ஃபாரின் போயிட முடியும் நம்மளுக்கு அங்கே வந்து ஈஸியாக வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க ஆனால் அப்படின்னு இல்லை ஸோ மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் எடுத்து எம்எஸ் அது எஸ்பெஷலி எம்எஸ்டபிள்யூ எடுத்து படிக்கிறவங்க வந்து ஃபாரினுக்கு வந்து நீங்கள் வந்து வேலை தேடும் போது என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு அங்கே நீங்கள் வந்து இப்போது எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்கா எடுத்துங்க அந்த அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஒரு அமெரிக்காவில் ஒரு ஒரு ஸ்டேட் இருக்குது அந்த ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது எஸ்பெஷலி அங்கே என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர் சொல்லுவாங்க ஸோ மெடிக்கல் மெடிக்கல் செட்டப்பில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணும்போது ஒரு எக்ஸாம் எழுதணும் ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா எல்சிஎஸ்டபிள்யூ லைசன்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லைசன்ஸ் நீங்கள் பெறுறதுக்கு வந்து எஸ்பெஷலி அங்கே இருக்கிறவங்களும் சரி நீங்கள் இங்கேருந்து அங்கே அப்ளை பண்ணும் சரி அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு அங்கே வேலை இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து தடந்து நீங்கள் அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் வந்து இருக்குது ஸோ அங்கே நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் செக்டர் வந்து சே பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு லைசென்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை எஸ்பெஷலி சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஃபீலுக்கும் இருக்குது எஸ்பெஷல் சோஷியல் ஒர்க்கும் லைசென்ஸ் தேவை ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் க்ளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ராடில் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பேசிக்கான க்ரைடீரியா ஸோ யாரெல்லாம் வந்து மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ எம்எஸ் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அதில் வந்து எது இதெல்லாம் எடுத்து படிக்கலாம்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ எஸ்பெஷலி மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் ஸ்பெஷலேஷன் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிற விரும்புகிறேன்னா யார் எடுத்து படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு குரூப்பும் சரி ஒரு மேடையில் வந்து நின்று பேச முடியாது எனக்கு வந்து ரொம்ப வந்து பயமாக இருக்கும் எனக்கு வந்து அதெல்லாம் வராது எனக்கு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர்கிட்ட ஒன் டூ ஒன் வந்து வந்து எனக்கு ஈஸியாக எனக்கு பேச வரும் அப்படியே வந்து என்னால் சமாளிக்க முடியும் ஒன் டூ ஒனில் வந்து நான் ஸ்ட்ராங்கு எப்படி வந்து அவங்களுக்காக நான் பேசி அவங்க அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெடிக்கல் அண்ட் சைக்கிரட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் எடுத்து படிக்கலாம் அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா மெடிக்கல் சைடில் வந்து எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த செக்டாரில் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணாமல் இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டார்லேயே வந்து நல்லா ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து இதை வந்து எடுத்து படிக்கலாம் ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் ஸ்கோப் எங்கெங்க இருக்கு ஸ்கோப் வந்து என்னென்ன இருக்கு அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி எடுத்து படிச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் என்ஜோஸ்ல வந்து நிறைய வேலை வந்து அவைலபிள் இருக்கு நல்ல சில சில வளரும் என்ஜிஓஸில் வந்து எம்எஸ்டபிள்யூ கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் வந்து அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷலைசேஷன் தான் வந்து ரொம்ப டீட்டெயில் நான் வந்து பார்க்க மாட்டாங்க எஸ்பெஷலி வள வளரக்கூடிய என்ஜிஓஸ் ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் எம்என்பி படித்த ஸ்பெஷலேஷன் வந்து எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ வேலை வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்குது ஆனால் வந்து மீதி எஸ்பெஷலி வேறு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறவங்க வந்து சில என்ஜிஓஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க இந்த ஸ்பெஷலேஷன் எம்என்பி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு வேணும் எம்என்பி படிச்சவங்க தான் மட்டும்தான் எங்களுக்கு வந்து வேலையில் வரும் அப்படி என்ஜியோ நிறைய என்ஜியோஸ் வந்து கேட்பாங்க ஸோ அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்தவங்க வந்து இந்த மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் ஃபீலில் வந்து நுழைய முடியாது ஸோ இதுதான் உங்களோட ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ஃபீல்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த வந்து மெடிக்கல் சைக்காட்ரிக் ஷோவில் படிக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா வெறும் நான் பேசிக் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மேலும் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்பெஷலி வந்து இந்த பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க அப்போ வந்து போட போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் பை